வணக்கம் அன்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன். பதிவை முழுமையாக பாருங்க. நாம் இப்போ இருக்கிற இடம் ஸ்ரீல ஸ்ரீ சட்டி சுவாமிகள் ஜீவ சமாதி. வாங்க பார்க்கலாம். ஸ்ரீல ஸ்ரீ சட்டி சுவாமிகள் ஜீவ சமாதி பழனி அடிவாரத்தில் விடுமன்கூரில் அருகே அமைந்துள்ளது. ஸ்ரீல ஸ்ரீ சட்டி சுவாமிகள் பொள்ளாச்சி அருகிலுள்ள பொம்மநாயக்கம்பட்டியில் பிறந்தவர். வசதி மிக்க குடும்பத்தில் பிறந்த சுவாமிகள் பணம் செலவு செல்பை வெறுத்து துறவை மேற்கொண்டார். பழனிக்கு வந்த சுவாமிகள் பாண்டிச்சேரி அருகிலுள்ள ஏனாதிமங்கலத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் இருந்துள்ள முருகப்பெருமானின் புகழை கேள்விப்பட்டு நாள் முழுக்க சேவை செய்தார். நல்லிமுத்து கண்டர் என்ற ஏற்பெருங்கொண்ட சுவாமிகள் முழங்கால் அளவு வெட்டி அணிந்து மாநிறம் நீளமான மூக்கு தோற்றம் உடையவர். சுவாமிகள் யாரையும் நேர் பார்க்க மாட்டார். வேகமாகவும் சில சமயங்களில் மெதுவாகவும் நடப்பார். ஏனாதிமங்கலம் முருகன் கோயிலில் சேவை செய்த சுவாமிகளுக்கு ஊரிலிருந்த ஒவ்வொருவரும் உணவு தருவது வழக்கம். கோவில் சேவை முத்துக்கு வந்ததும் உணவை உண்டுவிட்டு கோவில் தண்ணியில் படுத்து உறங்கிவிடுவார். அந்த ஊரிலிருந்த முக்கிய பிரமுகர் முருகன் கோயிலிருந்து ஆபரணங்களை கொள்ளையடிக்க திட்டமிட்டு கொள்ளையனை நியமித்தார். அந்த கொள்ளையன் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு குதிக்கையில் சென்னையில் படுத்து உறங்கி கொண்டிருந்த சுவாமிகள் மீது விழாமல் இருக்க அங்கிருந்த ஆலயமணி கயிறை பிடிக்க அம்மணியானது ஒழிக்க நள்ளிரவு கோயில்மணி சப்தத்தை கேட்டு ஊரார் பெருங்கூட்டமாக ஓடிவர தகுதி போனத்துடன் தான் திருடிக் கொண்டு சென்ற நகை மூட்டையை உறங்கிக் கொண்டிருந்த சுவாமிகள் அருகே வைத்துவிட்டு கூட்டத்தில் பதுங்கிக் கொண்டான். சுவாமிகள் அருகே பாதி திறந்த நிலையின் நகை மூட்டையை கண்டு ஊரார் அதிர்ச்சி அடைந்தான். திருடச் சொன்ன பிரமுகர் நகையை திருடிவிட்டார், அடித்து துரத்துங்கள் என சொல்ல சுவாமிகளை ஊரார் அடித்து உதைத்தனர். இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாது என எச்சரித்து அனுப்பினர். தன் நிலையைக் கண்டு மனம் நொந்த சுவாமிகள் முருகனை வேண்டி கண்ணீர் விட்டவாறு ரத்தம் படிய நிஷ்டையில் அமர்ந்து தியானம் செய்ய வானம் இருந்து பலத்த மழை பெய்தது. இறைவன் அடுத்த கட்டளை என்ன என்று சிந்தித்து கொண்டு இருக்கும்போது திடீரென கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுவன் சுவாமி அருகே ஓடி வந்து ஒரு சட்டியை தலையில் வைத்து இந்த சட்டியை மாட்டிக்கொண்டு எங்கள் பெரியப்பா இடம் போய்விடுங்கள், இல்லாவிட்டால் ஊரார் கொண்டு விடுவர் என்று கூற சுவாமிகள் தவநிலையில் இருந்து கண் விழித்து சுவாமிகள் தனக்கு முருகன் வழிகாட்டுவதாக நினைத்தார். உன் பெரியப்பா எங்கே இருக்கிறார் என்று கேட்க பாண்டிச்சேரி என சொல்ல பாண்டிச்சேரி நோக்கி நடந்தார். இரவு பகலாக நடந்த சுவாமிகள் உடல் வலி பொருட்படுத்தாது பாண்டிச்சேரி அடைந்ததும் சக்தி தன் உடலில் பாய்ந்தது போல் உணர்ந்தார். துறவி ஒருவர் சுவாமிகளை வாருங்கள், இறைவனின் தரிசித்துவிட்டு வயிறார உண்ணலாம் என அழைத்து சென்றார். சித்தானந்த சுவாமிகள் ஆலயத்துக்குள் நுழைந்ததும் சுவாமிகள் தன் நிலை மறந்தார். ஞான வலிமை வந்தது போல் உணர்ந்தார். தன் தலையை கவித்திருந்த சட்டியை எடுத்து உண்டுவிட்டு பின் தன் தலையில் சாய்த்து கொண்டார். அன்றிலிருந்து அவருக்கு சட்டி சுவாமிகள் என்று பெயர் வந்தது. சுவாமிகள் மக்களுக்கு பச்சிலை வைத்தியம் தந்து நோய் தீர்த்தார். பேய் பிசாசு பிடித்திருந்த மக்களுக்கு தன் தலையில் தவித்திருந்த சட்டியை கவிழ்த்து சித்தம் தெளிய வைத்தார். சுவாமிகள் இந்த சித்தல் அந்த ஆற்றல் கண்டு மக்கள் அதிசயித்து போனர். தலையை சட்டி கவிழ்த்து மக்களுக்கு நோய்பினி போக்கினார். சுவாமிகள் யார் வீட்டில் உண்கிறாரோ அந்த வீட்டில் பிரச்சனைகள் தீரும். சுவாமிகள் 1927 ஆண்டு சித்திரை மாதம் அனுசம சித்திரத்தில் ஜீவசமாதி அடைந்தார். மேலும் இதுபோன்ற தகவலறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.